பொதுக்குழுவில் விவாதிப்பது குறித்து ஜனநாயக ரீதியாக மாவட்ட செயலாளர்கள் அவருடைய முன்னிலையிலேயே விவாதிக்கப்பட்டது. அதில் ஜனநாயக முறைக்கு விரோதமாக ஏதும் நடைபெற்றதா கருத்துக்களை சொல்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டு இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு சீர்திருத்தம் செய்ய வேண்டும், எங்களுக்கு ஒற்றை தலைமை வேண்டும், எங்களை வழி நடத்துவதற்கு நாங்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக தேர்வு செய்வதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று கேட்கின்றார். அதை பொதுக்குழுவில் விவாதிப்பதற்கு என்ன சட்ட விரோதம் இருக்கின்றது? ஜனநாயகத்தில் அதனுடைய அடித்தளத்தை தகர்கின்ற வகையில் பொதுக்குழுவே நடைபெறக்கூடாது என்று எந்த தலைவராலும் இதுவரை கேட்டதுண்டா? காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தது உண்டா? இந்த வரலாற்றை நாம் பார்த்ததுண்டா? இந்த அநியாயம் அக்கிரமம் எங்கேயாவது நடந்ததுண்டா? அப்படி அதை தடுத்து நிறுத்த அத்தனை முயற்சிகளும் எடுத்துவிட்டு தோல்வி பெற்றதற்கு பிறகு அந்த பொதுக்குழுவிற்கே வருகிறார் என பேட்டியில் தெரிவித்துள்ளார். நேயர்களே, இவரின் இந்த கருத்து தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். நன்றி.